சரி உங்களுக்கு என்ன பிரச்சனை நைட் லேட்டா தான் படுப்பீங்க காலை சீக்கிரம் தானே உங்க வழிக்கே வர ஒரு நாளைக்கு மொத்தமா 4 மணி நேரம் தூங்கினா போதும் ஒரு வித்தியாசமான தூக்கம் சொல்லி கொடுக்கறேன் டீப் ஸ்லீப் தூங்குறக்கு ஒரு ஐடியா சொல்றேங்க நல்லா கேட்டுக்குங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினா போதும் ஆனா நீங்க தூங்குற மாதிரி தூங்கக்கூடாது நான் சொல்லி கொடுக்குற மாதிரி தூங்கணும் சரிங்களா நல்லா கேளுங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கினா போதும் டீப் ஸ்லீப் எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு பெட்ல வந்து படுக்க வரீங்களா நல்லா கேட்டுக்குங்க விரி பிரிச்சிருக்கீங்க தலைகாணி பிரிச்சுட்டு இருக்குது வந்து உட்கார்ந்து படு தூங்குவீங்களா நல்லா கேட்டுக்குங்க படுத்து தூங்க கூடாது உட்கார்ந்துகிட்டே தூங்கணும் அவ்வளவுதான் ஒரு ரகசியம் சொல்றேன் படுத்தால் உடம்புதான் ரீசார்ஜ் ஆகும் உட்கார்ந்தாத்தா புத்தியும் மனசும் ரீசார்ஜ் ஆகும் ஒரு மனிதனுக்கு ஆழ்நிலை தூக்கம் போகணும்னா உடம்பில் 4 விஷயம் நடந்தாதான் ஆழ்நிலை தூக்கம் போகும் அது என்ன தெரியுமா நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணமாயிருக்கணும் அப்புறம் தான் டீப் ஸ்லீப் வரும் உடம்பின் டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கணும் அப்பதான் டீப் ஸ்லீப் வரும் பகலில் களைச்சு போட்ட புத்தியை அடுக்கி வச்சிருக்கணும் பகலில் களைச்சு போட்ட மனசு அடுக்கி வச்சிருக்கணும் நல்லா கேட்டுக்குங்க ஒரு மனிதனுக்கு நிம்மதியா டீப் ஸ்லீப் ஆழ்நிலை தூக்கம் வரணும்னா இந்த 4 விஷயம் நடந்தாதான் தூக்கம் வரும் இங்க பாருங்க நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்துட்டே தூங்குங்கன்னு சொல்லல இது நாளும் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து தூங்குங்க இது முடிஞ்ச உடனே படுத்து தூங்குங்க இது சில பேர்த்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும் சில பேர்த்துக்கு 1 மணி நேரம் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது உடனே பல பேர் கேக்குறீங்க எப்ப 4 முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சு படுத்துங்கிறது அடுத்த கேள்வி நல்லா கேட்டுக்குங்க உட்கார்ந்துகிட்டே தூங்கணும் சரியா உட்கார்ந்துட்டே தூங்கும் பொழுது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இண்டிகேஷன் கொடுக்கும் எப்படி தெரியுமா உட்கார்ந்துட்டே தூங்கும் பொழுது உங்களை மீறி உடம்பு இருக்கு இல்லையா உங்களை மீறி ஒரு ஜெர்க் ஆகும் 2, 3, 3 முறை உடம்பு தள்ளுச்சுன்னா இந்த 4 விஷயம் உடம்புல முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்ப படுத்து தூங்குங்க டீப் ஸ்லீப் தூங்குவீங்க நல்லா கேட்டுக்குங்க படுத்து தூங்கினா 4 மணி நேரம் ஆகும் உட்கார்ந்து தூங்கினா 1.5 மணி நேரத்துல முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் படுத்தீங்கன்னா கனவே வரவே வராது கனவு வராத தூக்கம் நல்லது கனவு வந்தா கெட்டது ஆனா இன்டர்நெட்ல விக்கிபீடியா போய் படிச்சீங்கன்னா உள்டாவா மாத்தி எழுதி வச்சிருப்பானுங்க கனவு வந்தா நல்லது மானுங்க வராட்டி கெட்டது மானுங்க நம்மள குழப்பிட்டே இருப்பானுங்க புரிஞ்சுக்குங்க நல்ல அதாவது நல்ல தூக்கத்தில் கனவு வரவே வராது கனவு ஏன் தெரியுமா வருது புத்தியும் மனசும் அடுக்கி வைக்காம தூங்கும் பொழுது உடம்பு புத்தி மனசு 3 சேர்ந்து தூங்க ட்ரை பண்ணும் பொழுது மட்டும்தான் கனவு வரும் அது ஆரோக்கிய குறைபாடும்